வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம மிளகு பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மிளகு பொங்கல் நல்லா காரமாக இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும், மனமாக இருக்கும். கூட அந்த மிளகு பொங்கலோட சட்னி சாம்பார் கூட ஒரு வடையோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இப்போ மிளகு பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் பாசி பருப்பு சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ பச்சரிசி ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். அரை கப் பாசி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கலாம். எடுத்து உரல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து இடிச்சாச்சு. பொங்கல் இந்த மாதிரி இடிச்சு செய்யல நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல மணமா இருக்கும். இப்போ ஸ்டவ் பத்த வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்புல வச்சிடலாம். 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அல்லது 6 கப் கூட சேர்த்துக்கங்க. நல்ல குறைவா வேகும் பொங்கல். இப்போ அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இப்ப சேர்த்துடலாம். இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிடலாம். மேலே விசில் போட்டுடலாம். குக்கர் 5 விசில் வரட்டும். இப்போ பொங்கல் நல்லா வெந்துடுச்சு. பொங்கலை தாளிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. நல்லா நெய்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி 1 துண்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. இடிச்சு வச்சிருக்க மிளகாய் இப்ப சேர்த்துக்கலாம். ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொங்கல் மேல சேர்த்துடலாம். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். mix பண்ணும்போது நல்ல மணமா இருக்கும். அந்த மிளகு தூள் வந்து இடிச்சு போட்டுறோம். இஞ்சி flavor நல்ல மணமா இருக்கு. சாப்பிட போறப்ப மேல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. நல்ல டேஸ்டா இருக்கும்.
சும்மா கமகமன்னு கார சாரமான மிளகு பொங்கல் தயாராயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.